Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information in the pstm, Tamil Valila Padichatakana in the certificate online apply Pandradilanda, Wangra Varikumana, in the process Abdinta the Patina, complete in the video la Pakapuram, pstm manual number Padicha school la Paita Wanga Mudia, so number director on the online la apply Pandamadriana option on the Kundu and the Kanga. இதனால இப்ப நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு லேட்டஸ்டா அப்ளிகேஷன்லயும் சில ஆல்டரேஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த சர்டிபிகேட் வாங்குறதோட process பத்தியுமே ফুল டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் நீங்க PSTM அப்ளை பண்ணல அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் சோ வாங்க அத பத்தி கம்ப்ளீட்டான டீடைல்ஸா பார்க்கலாம் நீங்க காமன் போர்ட்டல் மூலமாவும் TN e-சேவையோட ஆபீஷியல் வெப்சைட்ல உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் சோ இந்த அப்ளிகேஷன்ல இப்ப என்ன ஆல்டரேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா First, நீங்க எத்தனை ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலும் 6thல இருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலும் 11th 12th ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி படிச்சிருக்கவங்க மூணு ஸ்கூலுக்கு சேர்த்து 60 ரூபாய் பே பண்ணி ஒரே அப்ளிகேஷனா சப்மிட் பண்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இந்த அப்ளிகேஷன் process கொண்டு வந்தப்போ இருந்தது ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படினா நீங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தனித்தனியா PSTM அப்ளை பண்ற மாதிரியான அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஆஃப்லைன்ல நம்ம எப்படி போயிடு தனித்தனியா ஒரு ஸ்கூல்லையும் வாங்குறோமோ சேம் அதே மாதிரி ஒரு தனித்தனி அப்ளிகேஷன் நம்ம ஒரு ஸ்கூலுக்கும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் இப்போ லேட்டஸ்டா அப்ளிகேஷன்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அதனால நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொரு PSTM க்கும் நீங்க தனித்தனியா 60 ரூபாய் பே பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்றதோட process என்ன அப்படின்னு பார்த்திடலாம் நீங்க TN e-சேவையோட அபிஷியல் வெப்சைட்ல ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் ஐடி இருக்கு அப்படினா நீங்க லாகின் டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டாஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து நீங்க டிபார்ட்மென்ட் வைஸ் வந்து செலக்ட் பண்ணனும் இதுல டிபார்ட்மென்ட்ல கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிን கொடுத்திருப்பாங்க பாருங்க அதுக்கு கீழ தான் உங்களுக்கு இந்த PSTM சர்டிபிகேட் வந்து வரும் சோ அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இஷூவன்ஸ் ஆஃப் PSTM சர்டிபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்திருப்பாங்க இப்போ நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இதுல அப்ளை பண்ண முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த ஆன்லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க சர்டிபிகேட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆகும் சோ அந்த விண்டோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து இண்டிவிஜுவல் டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதுல உங்களோட அப்ளிகண்டோட நேம் கரெக்டா உங்களோட 10th 12th மார்க் ஷீட் டிசில எல்லாம் எப்படி ஸ்பெல்லிங் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட மதர் நேம் எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதே மாதிரி அப்ளிகன்ட் நேம் இன் தமிழ் நீங்கள் தமிழில் கொடுத்துக்கணும் உங்களோட அப்பா பேர் தமிழில் அதே மாதிரி வந்து மதர் நேமும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாலே கீழே வச்சு இங்கிலீஷில் டைப் பண்ணாலே அது வந்து தமிழில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும் 10th 12th அதுக்கப்புறம் உங்களோட டிசி மார்க் ஷீட் இதில் எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் அடுத்தது வந்து உங்களோட ஸ்கூல் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் இதுல வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நம்ம தனித்தனியா தான் அப்ளை பண்ற மாதிரி இப்போ ஆப்ஷன் மாத்திட்டாங்க ஸோ இதுல வந்து நீங்க அகடமிக் இயர் எந்த வருஷம் அந்த ஸ்கூல்ல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சீங்க அப்படின்றத இதுல கேட்டிருக்காங்க ஸோ நீங்க வந்து எந்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க படிக்கிறதுக்கு அதே மாதிரி எந்த வருஷம் 2 படிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் இதுல வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ இயர் மட்டும் கரெக்டா நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து எந்த கிளாஸ்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இதுல செலக்ட் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பிளாக் கேட்டிருப்பாங்க உங்க ஸ்கூல் வந்து எந்த பிளாக்ல இருக்கோ அந்த ஸ்கூலோட பிளாக்கை தான் நீங்க இதுல கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிளாக் வந்து இதுல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்கூலோட டைப் கேட்டிருப்பாங்க ஒன்று கவர்மெண்ட் ஃபுல்லி எய்டட் அதாவது தன்னாட்சி இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ஷியலி எய்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸோ எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த லிஸ்ட்ல நீங்க கொடுத்த அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலோட லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து உங்களோட ஸ்கூல் எதுவோ அதை கரெக்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து இதுல டாக்குமெண்ட் அப்லோட்ல வந்து அப்லோட் காப்பி ஆஃப் டிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இப்ப எங்கிட்ட லேட்டஸ்டா இருக்க டிசி தான் இருக்கு ஏன்னா எல்லாருமே 10th 12th இருக்க டிசி எல்லாம் மேக்ஸிமம் வச்சிருக்கிறது ரொம்ப ரேரு அந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க ஸோ அப்படி அப்லோட் பண்ணும்போது அந்த காப்பி பிளஸ் உங்களோட இப்போ லேட்டஸ்டாக இருக்க டிசி அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் இதெல்லாமே PDF நமக்கு கொடுத்துருக்காங்கன்றனால நம்ம ரெண்டு மூணு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி ஒரே PDF கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம அங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ப்ரூஃப் வந்து அவங்க கிளாரிஃபை ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது கேன்சல் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிளாரிஃபைக்காக தான் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ஒரே PDF நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி மேனுவலாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க PSTM, அந்த PSTM காப்பியை கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்டாக இருக்க TCM உங்களோட 10th 12th மார்க்ஷீட் இருந்தால் அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சர்டிஃபிகேட்க்கான 60 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து நீங்களே அப்ளை பண்ணீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களோட ரிசிப்ட் நம்பர் இருக்கும், அதே மாதிரி அப்ளிகன்ட் நேமு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே இதில் தான் கொடுத்துருப்பாங்க. எப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன சர்வீஸ் அப்படின்றதும், எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணி இந்த ரிசிப்ட் வாங்கினதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்னாலஜ்மெண்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணீங்களோ அதை ஒரு காப்பியை நீங்கள் ஆஃப்லைனில் அந்த ஸ்கூலில் போயிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் PSTM வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அங்கே ஒரு இன்டிமேட் பண்ண சொல்லி, இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் சீக்கிரமாக வந்திருக்கு, அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கூலில் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து அதுக்கு அடுத்ததான் உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கா என்னன்றதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு லிங்க் வரும், அது மூலமாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ PSTM சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வரக்கூடியது இந்த மாதிரி மாடலில் தான் கொடுக்குறாங்க. இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம எப்படி இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே எப்படி வாங்குறோமோ சேம் அதே மாடலில் தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அந்த சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, உங்களோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கான டீட்டெயில்ஸோட இந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டிமேட் பண்ணுறது மூலமாக இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் சீக்கிரமாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ரேஷன் கடைகளுக்கு PSTM தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் உங்கள் ஸ்கூல்லேயும் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனோட இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க மேபி செக் பண்ணி பார்க்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும், என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜெனரேட் ஆயிடுச்சு, அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமன் போர்ட்டலில் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் செக் பண்ண முடியல. மேபி வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஐடி வச்சுருப்பாங்க இல்லையா, இசேவை சென்டர்ஸ், மேபி அவங்களுக்கு கூட அப்ளை பண்ண செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் இதுலேயும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த ஸ்டேட்டஸுமே காட்டலை. ரெண்டு அப்ளிகேஷன் பண்ணது, அதோட அப்டேட் எதுவுமே இதில் அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்களே அப்ளை பண்ணிங்கன்னா, ஸ்கூலில் இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்ஸ் அப்ரூவ்டுனா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் PSTM வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு இன்டிமேட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து அவங்களே அங்கே அப்ரூவ் கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து சில அப்ளிகேஷனில் வந்து சீல் போட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்டில் சீல் போட்டு கொடுக்குறாங்க, அதனால் அந்த ப்ராசஸையும் பண்ண மறந்துடாங்க. ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோன்னு அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து லேட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் வந்துருச்சா வரலையான்றதை செக் பண்ணுறதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.